श्रीमन्नूतन रंगनाथत्रात्म विद्यालय श्रीमन्नूतन लक्ष्मणरत्रार्थं प्राप्त तुर्याश्रमं श्रीवासेन्द्र कटाक्ष संतत सुधा लक्ष्यात्मयोकांक्षितं श्रीमन्नूतन वागदीशेमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागी च योगींद्र हयास्य पदसेविनं ब्रह्मतंत्र स्वतंत्र हार्यं वजामत्वात्मसंपदं यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्रारण बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। यो अन्तः प्रविश्य ममवाच विमां प्रसूक्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदाम्ना अन्यः च हस्तशरणश्रवणत्वकाधीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै। कर्पा रामभिराणि अल्लाल् मत्रुं कर्परु पुर्पा मुदला पुल्लरुं पादि वन्दिन्द्रये पुर्पालयोद्धियिल् वाजुं चराचरं मुट्रवुं नर्पालुक्कुयित्तनन् नान्मुहनार् पेत्र नाट्टुले। सभायै नमः। मुकुंदमालेल 25वां श्लोकम् ஆம்னாய அபியாசனானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். சென்ற ஸ்லோகங்கள்னால ஆழ்வார் மணி மந்திரம் ஔஷதம் இது மூன்றும் கண்ணன் அப்படின்னு தெளிவுபட அருளி செய்தார். மணியாகவும் மந்திரமாகவும் ஔஷதமாகவும் நினைத்து கொண்டு கிருஷ்ணன் அப்படின்ற மந்திரத்தை ஜபம் பண்ண வேண்டும் அப்படின்னு நாவையும் கண்ணன் என்கின்ற திவ்ய ஔஷதத்தை பானம் செய்ய வேண்டும் அப்படின்னு நியமிக்க அப்படி நியமித்த நாக்கு ஜபமும் மனசு பானம் பண்ணுமா போல் சிந்தனமும் பண்ணவே கோபால சூடாமணியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் கண்ணன் அவனோ நானே சர்வபலப்பிரதன் எல்லாமே சர்வசக்தன் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்கிறான். ஆகையினால சர்வபலப்பிரதத்வேன்னு சொல்லப்படுகிற வேதாபியாச விரதானுஷ்டானாதிகள் என் சரணாரவிந்த ஸ்மரணம் இல்லாதவர்க்கு நிஷ்பலமாகும் அப்படின்ற விஷயத்தை தெரிவித்து கொண்டு சகல கர்மானுஷ்டானங்களையும் பண்ணினால் கூட என்னுடைய சரணாரவிந்த ஸ்மரணம் இல்லைன்னா அவர்களுக்கு என்னுடைய அனுக்கிரகமானது கிடைக்காது அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆகையினால சகல கர்மானுஷ்டானங்களையும் பண்ணி என்னை பற்றினபடியாலே உங்களுடைய கண்முன்னே நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு ஸ்மிருதி வச்சனத்தில் பெருமாள் சாதித்தா போல ஆழ்வாருக்கும் அப்படியே பிரத்யட்சமாய் நிற்கிறார். ஆழ்வார் சரிவர கர்மானுஷ்டானங்களே பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்படி பண்ணி கொண்டிருந்த வேளையிலே பெருமாள் பிரீத்திக்கு ஆழ்வாருடைய பிரீத்திக்கு இறங்கி அவர் கண்முன்னே தோன்றுகிறார். இப்போ நாம் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஸ்லோகத்தினால எல்லா விதமான கர்மானுஷ்டானங்களை நாம் பண்ணிக்கொண்டு இருந்தாலும் வேதாத்தியனத்தை சரிவர கற்றுக்கொண்டு இருந்தாலும் வேதாந்தங்களை நன்றாக வாசித்திருந்தாலும் எம்பெருமான் ஆச்சாரியனுடைய திருவடி பலத்தின் மூலமாக பரிபூர்ண பிரம்மானுபவத்திலே எம்பெருமான் விஷேக சிந்தனம் இல்லைன்னா எம்பெருமானுடைய சரணாரவிந்தங்களில் நமக்கு பக்தி இல்லைன்னா கண்டிப்பாக நாம் கற்ற கல்வி வீணா போகும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால நாம் தெரிஞ்சுக்கணும். ஸ்லோகம் இதான். ஆம் நாயாபியாசனானி அரண்யருதிதம் வேதவிரதான்யன்வகம் மேதச்சேதபலானி பூர்த்தவிதயா
சர்வே ஹுதம் பஸ்மனி தீர்த்தானாம் அவகாகனானி ச கஜ ஸ்நானம் வினா யத்பத யத்பத த்வந்தாம்போருக சம்ஸ்மிருதிர் விஜயதே தேவஸ்ய நாராயணா ஆம்நாய அபியாசனானி அரண்ய ருதிதம் வேதவிரதானான்யஹம் வேதவிரதானி அன்வகம் மேரச்சேத பலானி பூர்த்த விதயா சர்வே ஹுதம் பஸ்மனி தீர்த்தானாம் அவகாகனானி ச கஜ ஸ்நானம் வினா யத் பத த்வந்த்வாம் போருக சம்ஸ்மிருதி விஜயதே தேவஸ்ய நாராயணா அப்படின்னு ஸ்லோகம். யத் பத த்வந்த்வ அம்போருக சம்ஸ்மிருதி வினா, யாதொரு கிருஷ்ணனுடைய இரண்டு திருவடி தாமரைகளின் ஸ்மரணத்தை விட்டு ஆம்நாய அபியாசனானி வேதாத்தியனங்கள் அரண்ய ருஜிதம் அப்படிப்பட்ட வேதாத்தியனங்கள் அரண்ய ருஜிதம் காட்டில் தனியாக அழுதது போல வியர்த்தமாகிவிடும். அன்பகம் தினந்தோறும் வேதவிரதாதி வேதவிரதாதி வேதத்தில் சொல்லப்பட்டபடி உபவாசம் முதலிய விரதங்களை செய்தாலும் மேதச்சேத பலானி கொழுப்ப போக்குவதைப் போல பலமாக உடையதாக ஆயிடும். சர்வே பூர்த்த விதையாக சமஸ்தமான குளம் வெட்டுதல் சத்திரம் கட்டுதல் முதலிய எல்லா விதமான வேதவிகித கர்மாக்களை நாம் செய்தாலும் அது பஸ்மனி ஹுதம் சாம்பலில் செய்த ஹோமம் போல வியர்த்தமாக போயிடும். தீர்த்தானாம் கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்களுடைய அவகாகனானிச்ச தீர்த்தங்களில் அவகாகன ஸ்நானம் செய்தாலும் அது கஜஸ்நானம் யானை ஸ்நானம் போல வியர்த்தமாயிடும். அதனால் ச தேவா நாராயணா அப்படிப்பட்ட தேவனான நாராயணன் விஜயத்தை சர்வோத்கிருஷ்டமாக விளங்குகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். இப்போது இந்த ஸ்லோகத்தினுடைய விரிவான உபன்யாசம் பார்த்தோம்னா ஆம்நாய அபியாசனானி யத் பத துவந்தாம் போருக சம்ஸ்மிருதிர் வினா அரண்ய ருதிதம் ஆர்த்தன். இப்போது ஒரு காட்டில் நாம் இருக்கோம், நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டிருக்கு. கஷ்டம் ஏற்பட்டப்போ நம்ம காட்டில் அழுது கொண்டு இருக்கிறோம். காட்டில் அழுதால் யாருக்குமே கேட்காதே. காட்டில் எவ்வளோதான் கத்தி கத்தி அழுதாலும் அங்கே மனிதர்களுடைய நடமாட்டம் இல்லாதபடி கத்தி அழுகிறது பிரயோஜனமே இல்லாமல் போயிடுறபடி வேதாத்தியனத்தை நாம் என்னதான் பண்ணியிருந்தாலும் சாங்கமான வேதாத்தியனத்தை ஒரு ஸ்லோகம் இருக்குது தட்சஸ்மிருதியில், ஆச்சாரஹீனம் நபுணந்தி வேதாக யத்யப்யதீதாக சகசக்தி ரங்கைஹி சந்தாம்சி ஏனம் மிருத்திகாலே தியஜந்தி நீடம் சகுந்தா இவ ஜாதபக்ஷாக அப்படின்னு ஒரு ஸ்லோகம். எவன் ஒருவன் ஆச்சாரமாக இல்லையோ ஒழுக்கமாக இல்லையோ அவன் ஆறு அங்கங்களோடு கூடின வேதத்தை அத்தியனம் செய்திருந்தாலும் சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ்து நிருக்தம் ஜோதிஷம் கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு அங்கங்களோட வேதத்தை அத்தியனம் செய்து கொண்டிருந்தாலும் கூட ஒழுக்கம் இல்லை அப்படின்னால் ஆச்சாரம் இல்லை அப்படின்னால் அவன் கற்ற வேதாத்தியனமானது அவனை அந்திம காலத்தில் தவிக்க விட்டு சென்றுவிடும் அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி என்னதான் சாங்க வேதாத்தியனத்தை பண்ணியிருந்தாலும் வேதவிகிதமான கர்மாக்களை அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்தாலும் எம்பெருமான் கிருஷ்ணனிடத்திலே சரியான பக்தி இல்லைன்னா அந்த வேதம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, அந்த கர்மானுஷ்டானங்கள் எல்லாமே நிஷ்பலமாக போயிடும். அதனால் அந்த மாதிரி பகவத் சரணாரவிந்த ஸ்மரணம் இல்லாத போது பண்ணின வேதாபியாசங்கள் எல்லாமே விரதாவா அதாவது விரதமாக போயிடும். இப்போ வேதாக்கிய சப்தராசி வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கோம், அந்த அக்ஷரராசி கிரகணம் இருக்குது. அதனால் சப்தராசி அத்தியனத்துக்கு
ஒரு பலன் இருக்கு. அந்த பலன் வருமா அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தத்தில் ஸ்மரணம் இல்லாதபடியினால கண்டிப்பாக அந்த அக்ஷர ராசி கிரகணமாக சொல்லப்பட்ட பலன்கள் எதுவுமே வரவே வராது. இப்போ விரதங்கள் பண்ணுறோம், கர்மானுஷ்டானங்களுக்கு அப்போ விரதங்கள் இருக்கும், உபவாசாதி விரதங்கள் நாம் அனுஷ்டிக்கிறோம். ஆனால் பகவத் ஸ்மரணம் இல்லை. பகவத் ஸ்மரணம் இல்லாதப்போ விரதங்கள்லாம் அனுஷ்டித்தால் எப்படி இருக்கும் அப்படின்னால், பத்து நாள் நல்ல ததியாராதனை சாப்பிட்றோம், பதினோராவது நாள் நாம் பட்னியாக இருக்கிறோம். அப்போ பட்னியாக இருக்கிறது என்ன பிரயோஜனத்துக்காக அப்படின்னால், லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு சொல்லியிருக்கா வைத்திய சாஸ்திரத்தில். கொழுப்பை குறைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய உபவாசங்கள் அந்த மாதிரியான உபவாசங்கள். அப்படி பகவத் ஸ்மரணம் இல்லாமல் நாம் ஏகாதசி விரதம் இருந்தால் அது என்ன ஆகிடும் அப்படின்னால், கொழுப்பை குறைக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு உபவாசம் இருக்கியோ அந்த மாதிரி உபவாசமாக ஆகிடும். அது வேதோக்தமாக இருக்கக்கூடிய விரதாத்திய அனுஷ்டான பலமும் நமக்கு சித்திக்காது. எப்போ அப்படின்னால், எம்பெருமானுடைய திருவடிகளில் நமக்கு ஸ்மரணம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்படின்னு. சரி, பிரதிதினம் நான் வந்து அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னால், அக்னிஹோத்திராதி கர்மாக்கள் பண்ணின்றாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பெருமாள் அஹ அன்வகம் பிரவேத விரதானி, பிரதிதினம் அக்னிஹோத்திராதினம் உபலக்ஷணம்னு சொன்னார் வியாக்கியானத்தில். பிரதிதினம் அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்லாம் அனுஷ்டித்திருந்தாலும் பகவத் சரணாரவிந்த ஸ்மரணம் இல்லாதப்போ அந்த அக்னிஹோத்திராதிகளுக்கு பலனாக சொல்லப்பட்ட புண்ணியலோக பிராபகங்கள், புண்ணியலோக பிராப்தியானது வரவே வராது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அதெல்லாம் எப்படி போயிடும் அப்படின்னால், எல் பண்ணக்கூடிய எம்பெருமான் சரணாரவிந்தத்தில் ஸ்மரணம் இல்லாமல் பண்ணக்கூடிய எந்த தர்மங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது. எப்படின்னு கேட்டால், இந்த தடாக நிர்மாணங்கள்லாம் பண்ணுறது, சர்வே பூர்த்த விதையாக பஸ்மனி குதம் அப்படின்னா, அதுவும் இஷ்டாபூர்த்த தத்தம்னு சொல்லுவார். இஷ்டாபூர்த்தங்களுக்குள்ளே இஷ்டங்கள் நிஷ்பலமாகும் போல பூர்த்தங்களும் நிஷ்பலமாகும். இஷ்டம்னா யாகாதிகள், பூர்த்தம்னா தடாக நிர்மாணாதிகள். இதெல்லாம் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டால், பகவத் ஸ்மரணம் இல்லாதப்போ குளம் வெட்டுதல் முதலிய கர்மாக்கள் எல்லாமே சாம்பலில் பண்ண ஹோமமாகத்தான் போகும். சாம்பலில் ஹோமம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம். ஸ்ராத்தாதி காரியங்களில் கர்மாக்களில் பார்த்தால் கூட ஹோமம் பண்ணும் பொழுது, ஆகுதி விடும் பொழுது அதை ஜுவலிக்க பண்ணி விடுவார். கொஞ்சமாவது ஜுவலிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நாம் ஜுவலிக்காமல் அந்த கர்மாக்களை பண்ணோன்னா அந்த கர்மாக்கள் பலிக்கவே பலிக்காது. எங்கே சொல்கிறதுக்குன்னா, உபனிஷத்தில் சொல்கிறது, இது சாந்தோஜ உபனிஷத்தில் சொல்லப்படுறது, யதிதம் அவித்வான் அக்னிஹோத்திரம் ஜுகோதி யதா அங்காரான் அனபோஹிய பஸ்மனிஜுகியாத் இதி ஸ்ருதிஹி அத்ர விவக்ஷிதா அப்படின்னு வியாக்கியானத்தில். சாம்பலில் பண்ண ஆகுதிக்கு பலன் எதுவுமே வராது. அது மாதிரி எம்பெருமான் ஸ்மரணம் இல்லாமல் பண்ணக்கூடிய இஷ்டாபூர்த்த தத்தங்கள் எதுவுமே கூட எம்பெருமான் ஸ்மரணம் இல்லாதபடியினால அவைகளுக்கு பலன் கண்டிப்பாக வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் பரமாத்மாவை தெரிந்து கொள்ளாமல் அக்னிஹோத்திரம் முதலான கர்மா எந்த விதமான கர்மாக்கள் பண்ணாலும் அது சாம்பலில் பண்ணப்பட்ட ஆகுதியை போலத்தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். இதே நம்மாழ்வாரும் இதே கருத்தை சொல்கிறார். அதனால தான் சாமவேத தாரம்னு சொல்கிறோம் திருவாய்மொழியை. சாந்தோத்ய உபநிஷத்தும் சாமவேதத்தினுடைய உபநிஷத்து, அந்த உபநிஷத்தால் சொல்லப்பட்ட விஷயத்தை நம்மாழ்வார் பாசுரத்தில் அப்படியே எடுக்கிறார். படிமண் பல்கலன் பற்றோடறுத்து ஐம்புலன் வென்று செடிமண் காயம் செற்றார்களும் ஆங்கவனையில்லார் குடிமண்ணுமின் சுவர்க்கமேதியும் மீள்வர்கள் மீள்வில்லை கொடிமண் புள்ளிடை அண்ணல் கடல்கள் குறுகுமினோ. சொர்க்காதி ஒரு ஆசையினால இந்திரியங்கள்லாம் கூட ஜெயிச்சு ஐம்புலன்களை அடக்கி விரதாத்தி அனுஷ்டானங்கள் பண்ணால் கூட
எம்பெருமானை ஆசிரயிக்காமல் இருந்தால் அந்த சொர்க்காதி அனுபவங்கள் இருக்கே அதெல்லாம் சித்திக்கவே சித்திக்காது, அப்படி சொர்க்காதி பலன்கள் ஒருபொழுதும் சித்திக்காது அப்படின்னு நம்மாழ்வாரும் இந்த விஷயத்தை அருளி செய்கிறேன். ஆகையினால தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிசுச்ச கர்மசு, ஸ்நானாதி கர்மாக்களில் கூட எப்பவும் நாராயணனை நினைத்து கொண்டே இருக்கணும்னு தக்ஷஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிசுச்ச கர்மசு பிராயஸ்தித்திர்ஹி சர்வசிய துஷ்கிருத்தஸ்ய இதிவை ஸ்ருதிஹி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பகவத் ஸ்மரணத்தோடு எந்த விதமான காரியத்தையும் பண்ணணும். அப்படி காரியம் பண்ணாமல் இருந்தால் கங்காதி ஸ்நானம் பண்ண, கங்காதி நதிகளில் ஸ்நானம் பண்ணால் கூட அது கஜஸ்நானம் போல தான் ஆகுமோ தவிர ஆத்மசுத்தியை பொருள் ஆத்மசுத்திக்காக பண்ணக்கூடிய ஸ்நானமாக அது கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. அது யானை மண்ணை கொட்டின்றே இருக்கும், தண்ணியை கொட்டின்றே இருக்கும், பார்த்தா அது மேலே மண் ஒட்டின்றே இருக்கும், எப்படியும் போகவே போகாது. அதை மாதிரி நீ என்னதான் ஸ்நானம் பண்ணாலும் கூட உன்னுடைய ஆத்மசுத்தியானது ஏற்படவே ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை நாம் சர்வதா ஸ்மரித்து கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட தேவாதி தேவனான நாராயணன் இப்படி எல்லாவற்றிற்கும் சர்வோத்கிருஷ்டமாக விளங்குகிறான் அப்படின்னு இந்த இந்த ஸ்லோகத்தின் மூலமாக ஆழ்வார் தெரிவிக்கும். இதோடு இன்றைக்கி ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிப்போம், அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.